இன்றைக்கு நான் மலங்களை பற்றி பேசப்போகிறேன். இறையும் உயிருந்தானே இன்றைக்கு எனக்கு பேச்சு மலங்களை பற்றி பேச, அது கொஞ்சம் பெரிய விஷயம், அது இன்னொரு நாளைக்கு பேசுவோம். இந்த இறை இருக்கிறானே, இறை பற்றிய உண்மை, இது இறை என்றால் சிவபெருமான் நினைச்சு கேட்க தேவையில்லை, யேசுநாதன் நினைச்சும் கேட்கலாம், அல்லாஹ் என்று நினைச்சும் கேட்கலாம். இறை என்பது அப்படி தான், அது நான் முன்னமே சொல்லிவிட்டேன், அது ஒரு பொருள். இந்த இறைக்கு சைவ சித்தாந்திகள் எப்படி இறையை இனங்கண்டார்களோ, பெரிய விஷயம் ஒன்று இனங்கண்டார்கள். என்ன விஷயம் என்றால், இறைவனுக்கு எத்தனை நிலை உண்டு, உயிர் பொருள்கள் எல்லாம் நிலைமாற்றம் அடையும். இங்கே பாருங்க, நான் இப்போ பிரசங்கி, இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டேனேன்டா, தேத்தனி ஊத்த வேணும், ஜெயராமனிட்டு தந்துடுவான், அப்போ நான் சமையல்காரன், பிறகு சாப்பிட்ற பொழுது நான் சாப்பாட்டாளன், பிறகு படுக்க வேணும், பிறகு வெளியிலும் வீடு ஊட்டணும், வேலைக்காரன், இப்படி ஒவ்வொரு வேலை இருக்கிறதில்ல, ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு உயிருக்கு நிலைமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறதானே உயிரியல்பு. அறிவு பொருள்கள் எல்லாமே நிலைமாற்றம் அடையும். இப்போ இறைவன் அறிவு பொருள் என்று சொல்லிவிட்டேன், அப்போ அவனுக்கு நிலைமாற்றம் உண்டா இல்லையா என்றால், நிலைமாற்றம் உண்டு. அந்த நிலைமாற்றம் சைவ சித்தாந்திகள் ஒரு விஷயத்தை தொட்டார்கள், வேறு எந்த தத்துவக்காரனும் அந்த விஷயத்தை தொடவில்லை. அது ஒரு பெரிய விஷயம். இறைவனுக்கு எத்தனை நிலைமாற்றம் உண்டு என்று கேட்டதும் அவர்கள் பெரும்பிரிவாக ரெண்டு நிலைமாற்றம் உண்டு என்றார்கள். இது கொஞ்சம் கட்டாயமாக தெரிஞ்சு கொள்ளுங்கள். நம்ம சமயம் பற்றி நமக்கு அடிப்படை வேரோட்டமே தெரியவில்லையே. சும்மா கும்புறதும் சாம்பராணிகாட்டதும் பொங்கல்ன்றது தான் சமயம் என்று நினைச்சு கொண்டிருக்கிறோமே. இறைவனுக்கு ரெண்டு நிலைமாற்றம் உண்டு, இது நல்லா தெரிஞ்சு ரெண்டு. என்னென்றால், ஒன்று சொரூப நிலை, அடுத்தது தடத்த நிலை என்று ரெண்டு பெயர். பெயரை மறந்துடுங்க, ஒன்று நெட்டம் இல்லை, ஏ பின்னு வச்சுக்கொள்ளுங்க. சொரூப நிலை, தடத்த நிலை என்று ரெண்டு நிலை இறைவனுக்கு உண்டு. அது என்ன தொடுப நிலை, தடத்த நிலை என்று கேட்பீர்களே ஆனால் நான் சொல்லுகிறேன். சொரூப நிலையை பிறகு சொல்கிறேன். தடத்த நிலை என்று இறைவனுக்கு வந்துவிட்டால், முதல் சொரூப நிலை, சொரூப நிலை என்பது என்னவென்றால், கன பேர் நினைச்சு கொண்டிருக்கிறார்கள் வடிவம் இல்லாத நிலைதான் சொரூப நிலை என்று நினைக்கிறார்கள். இல்லை, நம் புத்திக்கு அகப்படாத நிலை என்று இறைவனுக்கு ஒரு நிலை உண்டு. நம் புத்திக்கு அகப்பட மாட்டான். நீ என்னதான் கூர்மையான புத்தி உள்ளே எவ்வளவு பெரிய படிச்சாளாக இருந்தாலும், உன்னுடைய அறிவுக்குள்ளே இறைவன் அகப்படாமல் நிற்கிறானே, அந்த நிலைக்கு இறைவனுடைய சொரூப நிலை என்று பெயர். இதை சித்தாந்தம் மட்டும்தான் சொல்லியது. அதனால்தான் சித்தாந்தியாலே எல்லாரையும் அணைத்துக் கொள்ள முடிந்தது. சைவ சித்தாந்தி என்ன தெரியுமா சொன்னான், சைவ வழியிலே வந்தவர்கள் அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கு மடியேன். 63 அடியார்கள் சொன்னார்கள், இன்னார்க்கடியேன் அவ்வளோ பேருக்கும் இல்லைடா, வேற வேற இடங்களையும் வேற வேற சாமியை கும்பிட்டு வேற வேற கடவுளை அடைஞ்சிருப்பான், அவனுக்கு நான் அடியேன் சொல்லு. இது சொல்லுகிற துணிவு சுந்தரருக்கு வந்தது இந்த சொரூப நிலையாலே. புத்திக்கு அகப்பட மாட்டான். சேக்கலாரை கூப்பிட்டு அவன் பாடச் சொன்னான். பாடச் சொன்னோன்னே முதல் பாட்டு என்னத்துக்கு பாடுகிறான், எல்லாரும் மற்ற சமய நூல்களுக்குள்ளே போகிறார்கள், சீவ சிந்தாமணி படித்து அவர்கள் இன்ப நூலுக்குள்ளே நுழைகிறார்கள் என்று இவரே போய் குற்றம் சாட்டினார். நீயே படிச்சு கொடு பெரிய புராணம் என்றான். பெரிய புராணத்தை இவர் படிக்க தொடங்குகிறார். படிக்க தொடங்கினோன்னு முதல் பாட்டு என்ன தெரியுமா படித்தார், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். சிவபெருமான கும்புறத்துக்கு ஒரு புத்தகம் எழுதித்தான்னு சொன்னால் முதல் வரி, சிவபெருமான ஒருத்தராலும் உணர முடியாது, அவன் அவன் புத்தகத்தை முடிவிட்டு வேற வேலை பார்க்க போயிடுவான் என்ன. இவரே சொல்கிறாரே, உருவகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். அப்போ அறியவனை எப்படி உணர முடியும், ஓத முடியும், ஆளை விடு நாம சிவ சிந்தாமணியை படிப்போம்னு தொடங்கி, அதுக்கு பிறகுதான் சொல்கிறார், நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகிற்சோதிய நம்பழ்த்தாடுவான் மலர் சிலம்படிவாள். என்ன தெரியுமோ, முதல் நிலை இறைவன் இருக்கிறானே அவன் நம் அறிவுக்கு அகப்படுகிறவன் அல்லன். ஆகவே இவன் சிவன் தான் என்றோ, இவன் விஷ்ணு தான் என்றோ, இவன் இன்னென்ன கடவுள் என்று சொல்லி வீணாக சண்டை பிடிக்காதீர்கள். இந்த சமய பிரச்சனை எங்கே வருது தெரியுமோ, இப்போ வைஷ்ணவன் சைவன் என்று, இப்போ எங்களை எல்லாம் கொஞ்சம் பேர் வைஷ்ணவர் என்று சொல்லுகிறார்கள். திருநந்தகுமார் குமாரதாஸ் நான் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பொழுது இவங்களெல்லாம் வைஷ்ணவங்கள், ஏனென்றால் ராமாயணம் படிக்கிறாங்களாம். அந்த முட்டாளை நான் என்ன செய்ய, இன்றைக்கும் இருக்கிறார்கள். அதாவது ராமாயணம் படித்தா வைஷ்ணவன், பெரிய புராணம் படித்தா சைவன், பைத்தியக்காரா, அவனுக்கு சைவம் வைஷ்ணவமே விளங்க இல்லையே. இந்த மூலப்பெரும்பொருள் என்று ஒரு கடவுள் இருக்கிறார், அவர் யார் என்று ஒருவருக்கும் தெரியாது. நாம் சைவ வழி வந்தவுடனே என்ன செய்கிறோம், அந்த மூலப்பெரும்பொருள் சிவபெருமான் தான் என்கிறோம். அப்படி நான் மூலப்பெரும்பொருளை சிவபெருமான் என்று சொன்னால் நான் சைவன். விஷ்ணு காவியங்களை படித்துவிட்டு மூலப்பெரும்பொருள் விஷ்ணு என்று ஒருவன் சொல்லுகிறானா, அவன் வைஷ்ணவன். ஒருத்தன் சக்தி என்கிறானா, அவன் சாக்தன். ஒருத்தன் பிள்ளையார் என்கிறானா, அவன் கானாபத்தியன். மூலப்பெரும்பொருளாக எந்த கடவுளை கொள்கிறார்களோ அதை வைத்து தான் ஒரு சமயத்தை இன்ன சமயம் என்று அடையாளம் காட்டப்படுகிறது. இப்போ நான் கேட்கிறேன், மகாவிஷ்ணு சைவத்தில் இல்லையா? சைவ நூல் வரிசை சொல்லு, வேதம் ஆகம புராண இதிகாசம், இதிகாசத்தில் ராமாயணம் வருதா இல்லையா, அதான் சைவ நூல் வரிசை. அப்போ என்ன இப்படி ராமாயணம் படித்தவன் வைஷ்ணவனாவான்? சிவனுடைய 9 நவபேதங்களுக்குள்ளே ஒன்று விஷ்ணு வேதம், சைவ சித்தாந்தமே சொல்லுது. இதெல்லாம் புரியாமல் விஷ்ணுவை கும்பிட்டாலே, இப்போ நான் சொல்ல மாறங்க, சைவத்தில் விஷ்ணு உண்டா இல்லையா?
சைவத்திலே காவல் தெய்வம் யார் நீங்க சொல்லுங்க. படைக்கும் தெய்வம் பிரம்மன், அழிக்கும் தெய்வம் ருத்ரன், காக்கும் தெய்வம் யார் மகாவிஷ்ணு தானே. அப்ப சைவத்தில் இருந்தவன் எல்லாம் சமணத்துக்கு வைஷ்ணவத்துக்கு போயிட்டானா? புரியாமல் பேசுகிறார். அப்போ கடவுளுடைய ஒரு நிலை இருக்கிறது, அது யார் என்று ஒருவருக்கும் தெரியாது. நான் ரொம்ப ரசிக்கிறதுண்டு, அதனால தான் கிறிஸ்தவர்களையும் பாருங்கள், இயேசுவை கும்பிடுவார்கள், ஆனால் இயேசுவுக்கு அருள் செய்தது யார் என்றால் பரலோகத்தில் இருக்கும் பிதா என்கிறார்கள். அவனும் அதைத்தான் சொல்கிறான், பரலோகத்தில் இருக்கும் பிதாவுக்கு எங்கேயாவது ஒரு ரூபம் கீறி எங்கேயாவது வச்சிருக்கிறார்களா காட்டுங்க. நவீன நாயகம் அல்லாவுக்கு வடிவமே கீறப்படாது என்றார். என்ன என்ன காரணம் தெரியுமா? உன்னாலே அது புரிந்து கொள்ள முடியாது. எல்லா சமயமும் தொடுகிற இடம் ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆகவே அந்த மூல கடவுள் இருக்கிற சைவ சித்தாந்தி அதை ரொம்ப தெளிவாக்கி சொல்லிவிட்டான், அந்த சொரூப நிலை இறைவனை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது, அந்த முயற்சி பண்ணாதே, அவனா காட்டினாலே ஒழிய நீ காட்ட முடியாது. அப்போ எனக்கு புரியாத ஒரு கடவுள் இருந்தால் என்ன, இல்லாமல் விட்டால் என்ன, எனக்கு என்ன பையன், அந்த கடவுளாலே தூக்கி போடுறாங்களே என்றுவான் ஒருவன். கடவுள் கருணை உள்ளவன், அவன் என்ன செய்வான், புரியாத நிலை தான் அவனுடைய ஒரிஜினல் நிலை. என்னை காப்பாற்றுவதற்காக புரிந்த நிலைக்குள்ளே இறங்குகிறான், அதற்கு தடத்த நிலை என்று பெயர். அந்த தடத்திலத்திலேயும் மூன்று வடிவம் கொள்ளுவான் கடவுள். ஒன்று அருவநிலை, வடிவமே இல்லாமல் வருவான். சில பேருக்கு அதுவே போதும், சில பேருக்கு வடிவமும் வடிவம் இல்லாத நிலையிலும் வருவான், அது அடுத்த நிலை, அதற்கு அருவுருவ நிலை என்று பெயர். அதுதான் லிங்கம். லிங்கம் வடிவமா என்று கேட்டால் வடிவம் தான், வடிவம் இல்லையா? கண் மூக்கெல்லாம் கிடையில, ஆகவே வடிவம் இல்லை. ஆகவே வடிவமும் வடிவம் இல்லாமல் இருக்கிற நிலை இருக்கிறதே சதாசிவ நிலை என்று சொல்வார்கள், அதுக்கு லிங்கம் என்று பெயர். அருவுருவ நிலை, அதுக்கு அதுலேயும் கும்பிட முடியல. அருவமாக சில பேர் தொற்றுவான், புத்தி கூர்மை உள்ளவன் அருவமாகவே தொற்றுவான். அதை விட குறைஞ்சவன் லிங்கத்தை கும்பிட்டு அடுத்த நிலைக்கு போவான். அதை விட குறைஞ்சவனுக்கு அதுவும் அம்பிடாது. இது என்னடா, இது ஒன்றுங்க கல் மாதிரி கிடக்கு என்றால், அவருக்கு கண்காய் வகால் மூக்கெல்லாம் வச்சு ஒரு வடிவம் தயாரிக்கவன், அதான் எந்தோள் முக்கன் அம்மான். உருவ நிலைக்கு கொண்டு வருவார்கள். அப்போ கடவுளுக்கு தடத்தத்தில் மூன்று நிலை, அருவம், அரு உருவம், உருவம். இந்த அருவம் என்பது வடிவற்ற நிலை, அதுவல்ல சொரூப நிலை. வடிவற்ற நிலை நம் புத்திக்கு அகப்படும். இங்கே பாருங்க, இப்போ இதில் செம்பு இருக்கிறது, இப்போ செம்பு எடுத்துட்டேன், இப்போ இதில் செம்பில்லை, செம்பில்லை என்று சொல்லி என்னவா, செம்பில்லை என்ற சொல்லை உங்களால் புரிய முடிகிறதா இல்லையா? அந்த செய்தி உங்கள் புத்தி பிடிக்குது தானே? ஓ, இதில் செம்பு இல்லை என்ற செய்தியை புத்தி பிடிக்குது தானே? அப்போது அது கூட புத்திக்கு அகப்படுற செய்தி தான். சொரூப நிலை என்பது புத்தியால் பிடிக்கவே முடியாத நிலை. அப்போ இறைவனுக்கு மூன்று நிலை இருக்கிறது. ஒன்று அடிப்படையில் ரெண்டு நிலை, சொரூபம் தடத்தம். அடுத்தது அந்த தடத்தத்திலே மூன்று நிலை, அருவுருவம் அருவம், அருவம் அருவுருவம் உருவம். இது கடவுளுக்கான நிலை வேறுபாடுகள். இன்றைக்கு நான் முக்கியமாக செல்ல நினைத்தது உயிருக்கான நிலை வேறு. எங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயம், சமயம் ஒரு பக்கம் கிடக்கட்டும், அதை சொல்லி என் பேச்சை நிறைவு செய்ய நினைக்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், எங்கள் உடம்புலே உயிர் இருக்கிறதா இல்லையா? இனி நீங்கள் என்னோட வரப்போகிறீர்கள், எனக்கு அது நம்பிக்கையாக தெரியும். இவ்வளவு நான் போட்டது அத்திவாரம், அத்திவாரத்தில் வேலை இல்லாத, இனி வீடு கட்ட போகிறேன், நீ உள்ளுக்கு வந்துடலாம். இப்போ உங்களை கேட்குறேன், எங்களுக்கெல்லாம் உயிர் இருக்கிறதா இல்லையா? இது நிகழ்வி உயிர் இருக்கிறது இல்லாட்டி இப்போவே சங்குத்திடுவானே என்று நமக்கு தெரியும். அதனால தான் இடக்கட சும்மா கண்ண கண்ணையாவது முழிச்சிருக்க வேண்டி இருக்குது. கொஞ்ச நேரம் தொடர்ந்து இப்படியே கிடந்தால் தூக்கிட்டு போயிடுவான், அது இயல்பு தானே. அப்போது உயிர் இருக்கிறதா இல்லையா என்றால் இருக்கிறது. இப்போ கேள்வி, உங்களுடைய உடம்பிலே உங்களுடைய உயிர் எங்கே இருக்கிறது? இதுக்கு பதில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இந்த செம்பில் தண்ணி இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. எட்டி பார்க்குறேன், இங்கே இருக்கிறது தண்ணீர் சொல்லுகிறேன், அப்படி சொல்லுகிறேன் இல்லை, ஒரு ஒரு பொருளே அப்படி சொல்லுவோம். இந்த இடத்துல இருக்கிறது. இந்த மேசையிலே கண்ணாடி பெட்டி இருக்கிறதா இல்லையா? எங்கே இருக்கிறது? இந்த இடத்துல இருக்கிறது. இப்போ உடம்பு இவ்வளவு பெருசாக இருக்கு, எல்லாருக்கும் சமம், ஒரே உடம்பா? நான் கொஞ்சம் பெரியாள், என்னை விட சின்னாள், அசோக்குமார் அதை விட ஐயா சின்னாள், என்ன சின்ன சின்ன ஆக்கள் இருக்குது. அப்போ உடம்பில் உடம்புக்கேற்ப உயிர் உண்டா? இந்த உடம்பிலே உயிர் எங்கே இருக்கிறது? இதை கொஞ்சம் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு உதவ போகுது, அதுக்காக தான் இன்றைக்கு சொல்ல வந்திருக்கிறேன். உடம்பிலே உயிர் எங்கே இருக்கிறது என்றால், பொதுப்பட ஒரு பிரச்சனை இருக்குது, உடம்பு சுட்டி காட்டவன் இந்த இடத்துல உயிர் இருக்கிறது என்றால், இப்போ போகிறோம், போகிற பொழுது கணவர் கை காட்டிட்டு விட வருகிறார், கதவை சாத்திரன்னு சாத்திரம், கை அம்பட்டு போச்சு, சின்ன வீரல், ஐயோ உயிர் போச்சுன்றோம், சொல்கிறோமா இல்லையா? அப்போ எங்கே உயிர் இருந்திருக்கு? சின்ன விரலுக்குள்ளே இருந்திருக்குது. நீங்கள் தானே சொன்னீங்க, நான் ஒன்றும் நான் ஒன்றும் சொல்லலையே, கையில் வச்சுட்டு நசிச்சோன்னு ஐயோ உயிர் போச்சுன்றோம். அவசரமாக ஏதாவது ஒரு ஐஸ் கட்டியை வைப்போம்னு ஓடி வந்தால் காலில் அடிச்சு விட்டுறது நிலவாசல், ஐயோ உயிர் போகுதுன்றோம். அப்போ காலுக்கு உயிர் வந்துட்டுது, அப்படி தானே? தலை அடிக்குது, தலை அடித்தோன்னா ஐயோ உயிர் போகுதுன்றோம். அப்போ தலைக்குள்ளே உயிர் வந்துட்டுது.
இப்போ உங்கள் உயிர் எங்கே இருக்கிறது? நான் சொல்கிறேன், இவ்வளோ உங்கள் உயிரை காதலியே சொல்கிற பொழுது எப்படி சொல்கிற, நீ தான் என் உயிருங்கிறீர்கள். அது அப்போ உங்கள் உயிரே உங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியாமல் நீங்கள் காதலிக்கு இந்த சொல்ல சொல்லலாமா? அப்போ என்ன, நீ எங்கே இருக்குன்னு தெரியாதன்று தான் நீ சொல்கிற மறைமுகமாக? இதெல்லாம் நம்பி ஏமாந்து போகாதீங்க பிள்ளைகள். நீ என் உயிரே என்று சொன்னால் உடனே அவனை நிப்பாட்டி கேட்கணும், உண்டு உயிர் எங்கே இருக்குன்ட்டு கேட்கணும். அதோட காதல் போயிடும். சார் சொல்கிறார் அவ்வளோதானா? அப்புறம் அப்போ உடம்பிலே உயிர் எங்கே இருக்கிறது? உயிருக்கு நிலை வேறுபாடு உண்டா? இறைவனுக்கு சொன்னேனே சொரூபம் தடத்தம் என்று நிலை வேறுபாடு உள்ளது போல உயிருக்கு நிலை வேறுபாடு உண்டா? உடம்பிலே நிலை வேறுபாடு உண்டா? 18 வேறுபாடு உண்டு என்று சொல்கிறார். 18 சொல்லி நான் உங்களை மிரட்டையில் சுருக்கமாக ஒரு 5 சொல்கிறேன். ஆனால் 5 அது ஒரு பெரிய விஷயம், 5 தெரிஞ்சு கொண்டீங்கன்னா போதும். 18 நிலை உடம்பு உயிருக்குரிய 18 நிலையிலே முதல் 3 நிலை ஆணவத்தோடு உயிர் போய் சேர்ந்துட்டுன்னு சொன்னேனே, கல் போல கிடக்கும் என்று சொன்னேனே, கிட்டத்தட்ட அதுகும் ஆணவமும் ஒன்று, அதுக்கு ஒரு இயக்கமும் இல்லாமல் இருக்கும். இப்போ ஒருத்தனை தண்ணிக்குள்ளே போட்டு ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டா கட்டியாகிட்டுன்றா ஐஸ் கட்டி இவனும் கட்டியாக போவானே, அந்த மாதிரி நிலை. இதற்கு உயிரினுடைய கேவல நிலை என்று பெயர். இதெல்லாம் நீங்கள் சும்மா விடுங்க, மேலோட்டமாக விடுங்க, நான் உங்களுக்கு தெரியறதுக்காக சொல்கிறேன். இப்போ உடம்பில் கடவுள் கொஞ்சம் ஒரு உடம்பையும் தந்து அதுக்குள்ளே உயிரை போட்டு கொஞ்சம் அறிவை தந்து அனுபவிக்க விட்டுருக்கிறானே, இப்போ நாங்கள் எல்லாம் இருக்கிற நிலை, இதுக்கு சகல நிலை என்று பெயர். சகலம், கேவலம், சகலம். இந்த ஆன்மா அனுபவிச்சு பிறந்து ஏதோ ஒரு நிலையிலே கடைசியிலே இறைவனோடு ஒன்றுபடுகிறதே, அப்படி ஒன்றுபடுகிற நிலைக்கு சுத்தம் என்று பெயர். கிட்டத்தட்ட அதுவும் கடவுளாகிவிடும். அப்போ உயிருக்கு 3 நிலை வந்து விட்டதா? கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை, இந்த 3 நிலை. இனித்தான் மிச்ச 15 நிலை சொல்ல போகிறேன். 15 நிலை சொல்ல போகிறதில்ல, 5 நிலை தான் சொல்ல போகிறேன். 5 நிலை புரிஞ்சுட்டுனா மிச்சம் எல்லாம் புரிஞ்சிடும். எங்களுடைய உடம்பிலே உயிர் எங்கே நிற்கிறது? இது பெரிய ஆராய்ச்சி பாருங்கள். நம்முடைய பெரியவர்கள் இங்கே சூக்குமத்திலே எவ்வளவு தோண்டி எடுத்திருக்கிறார்கள். இந்த விஞ்ஞானம் எல்லாம் ஒரு தூசுங்கிறதுக்கு சொல்கிறேன். உடம்பிலே இப்போ நாங்கள் எல்லாம் விழிச்சிருக்கிறோம், நம்பிக்கையில் சொல்கிறேன், நாங்கள் எல்லாம் விழிச்சிருக்கிறோம் என்றால் உயிர் நெத்திப்பொட்டிலே தான் நிற்கும். உயிர் நெத்திப்பொட்டிலே தான் நிற்கும். சாதாரண விழிப்பு நிலையிலே உடம்பிலே உயிர் இந்த புருவ மத்தியிலே வந்து நிற்குமா? இந்த இடம் அந்த புருவம், அதான் தியானம் பண்ணுகிற பொழுது புருவ மத்தி தியானம் பண்ணுகிறது நல்லது என்கிறார்கள். புருவ மத்தியே பார்த்து கொண்டு இருந்தால் தன்னை தான் காண்பதற்கு ஆன்ம தரிசனம் கிடைக்கும். புருவ மத்தியை பார்க்குறண்டா எப்படி பார்க்கலாம்? ஒரு கண்ணாடி எடுத்து இப்படி வச்சு புருவ மத்தியை பார்க்குறதானா? அப்படி இல்லை, உன் உயிர் அந்த இடத்த நினைக்கணும். அதுக்கு என்ன வழி என்றால் ரெண்டு கண்ணையும் மூடி மூக்கு நுனியை பார்த்தீர்கள் என்றால் புருவ மத்தி வரும். இதெல்லாம் சும்மா ஒரு மேலோட்ட தியரி. அவர் யாராவது ஒருத்தன் முத்தி அடைஞ்சிட்டான்டா, எனக்கு தானே அந்த புண்ணியம். ரெண்டு கண்ணையும் மூடி மூக்கு நுனி பார்த்தீர்களானால் புருவ மத்தி தெரியும். அந்த இடத்துல நிற்க பழகினால் அதுதான் ஆன்ம தியானம். அப்படியே தியானம் பண்ணி கொண்டிருக்க அந்த நெற்றியிலே தெரியா கொஞ்சம் நேரம் போக ஒரு சிவப்பொழி தோன்றும். அந்த சிவப்பொழியிலேயே இன்னும் மனதை பதித்து வைத்துக்கொண்டீர்களே இருந்தீர்களே ஆனால் பிறகு நீல ஒளி முதல் நீல ஒளி தோன்றும். பிறகு நீல ஒளியிலேயே மனதை வைத்துக் கொண்டிருந்தீர்களானால் சிவப்பொழி தோன்றும். அது எப்படி இருக்கும் என்றால் கடலிலே சூரியன் உதிக்க நீலக்கடலிலே சூரியன் உதிப்பது போன்ற அந்த தோற்றம் நிகழும். அது அனுபவத்திலே பார்க்கலாம். திருமுருகாற்றுப்படை பாடத் தொடங்கிய அருணகிரி நக்கீர பெருமான் அதை சொல்லித்தான் தொடங்குகிறார். உலகம் உவப்ப வளநேர்வு திரிதரு பலர்புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு என்றார். சூரியனை கடலிலே கண்டது போல தியானத்திலே அவருக்கு ஆன்ம தரிசனம் நிகழ்ந்திருக்கிறது. அப்போது அந்த சூரியன் அப்படியே கடல் நெத்தி போட்டிலே இருக்க நீங்கள் இதெல்லாம் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை பாருங்கள். முடிஞ்சால் செய்து பார்க்கலாம். ஒரு மெழுகு திரிய கொளுத்தி வச்சு ரொம்ப அதிகம் பார்க்காதீங்க, சும்மா நான் சொல்கிறது சரியா பிள்ளையான்னு பார்க்குறதுக்கு ஒரு டெஸ்டிங் சொல்லித்தர்றேன். ஒரு மெழுகு திரிய கொளுத்தி வச்சு கொஞ்சம் நேரம் அதையே பார்த்துட்டு கண்ணை மூடி மூக்கு நுனி பாருங்கள். இந்த இடத்துல ஒரு அழகான சிவப்பு வரும். நாங்கள் திருப்பி உலகத்துக்கு வந்துடுவோம், சிவப்பும் போயிடும். சிவப்பில் உன்னிப்பாக அந்த கண்ணை மூடின நிலையிலே சிவப்பை பார்த்தீங்கன்னா சிவ நீலம் வரும். நீலத்தை பார்த்துட்டு வேண்டாம், அது மாதிரி அழகான ஒரு சிவப்பு வரும். அதுதான் மயிலில் வர்ற முருகன். அப்போது இந்த இடத்திலே தான் நனவு நிலையிலே உயிர் இருக்கிறது. இனி சொல்ல போகிற அத்தனையும் பெரிய விஷயம், ஒரு சயின்ஸ்காரனும் கண்டுபிடிக்க இல்லை, நம்ம சமயத்து பெரியவர்கள் கண்டுபிடிச்சது. நனவு நிலையிலே உயிர் இங்கே இருக்கிறது, இந்த இடம் தான். அதுதான் பெண்கள் இந்த இடத்துல பொட்டு வைக்கிறது, குங்கும பொட்டு. ஏனென்றால் ஆறாவது துர்த்தன்
காமுகன் தன் கண் பார்வையாலேயே நெற்றிப்பொட்டை பார்த்து ஒரு பெண்ணை மயக்க முடியும். குங்குமம் வச்சால் அந்த ஒளி பிரதிபலிச்சுடும். அதுக்காக தான் இந்த இடத்துல குங்குமம் வைக்கிறது. ஆண்களே நான் இப்போ சந்தனம் வைக்கிறதுன்ற கேட்டால் ஆன்மா குளிர்றதுக்காக வைக்கிறது இப்படி சொல்கிறார்கள். எல்லாம் காரணத்தோடு தான் நம்ம சமயத்தில் செய்தார், ஒன்றும் விளையாட்டாக செய்யவில்லை. அப்போ இதில் இருக்கிறதே, இப்போ இந்த ஆன்மா நெத்திப்பொட்டிலே இருக்கிற பொழுது நமக்கு எத்தனை கருவிகள் வேலை செய்கின்றன, அதுக்கு நனவு நிலை என்று பெயர். இப்போ நாங்கள் ஆன்மா இதில் இருக்கிறதா, நனவு நிலையில் இருக்கிறோம். அதுக்கு வடமொழியிலே சாக்கிரம் என்று பெயர். சாக்கிரம் என்று அதுக்கு பெயர். அது தெரியாட்டி ஒன்றும் தப்பில்லை. நனவு நிலை என்று தெரிந்து கொண்டேன். இதில் உயிர் இருக்கிறது நனவு நிலையிலே. எங்களோட உடம்பிலே இப்போது 35 கருவிகள் வேலை செய்கின்றன. 35 கருவிகள் உடம்பில் வேலை செய்கின்றன. டாக்டர் மேலாம் வச்சுக்கொண்டு நான் சொல்கிறது அவங்க தப்பாக வேண்டும், பிற அவர்கள் யோசிக்க வேணும். 35 கருவிகள் வேலை செய்கின்றன. என்ன 35 கருவி என்று சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. அதாவது நமக்கு அறிவு கருவி என்று 5 தந்திருக்கிறான் கடவுள். எது? மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த 5 இல்லாட்டி அறிவில்லை. காதால் கேட்டல் அறிவு, மூக்காலே நுகர்த்தல் அறிவு, உடம்பாலே தொடுதல் அறிவு, வாயாலே சுவத்தல் அறிவு, கண்ணாலே பார்த்தல் அறிவு. இந்த 5 இல்லாமல் ஒரு அறிவு எவனுக்காவது வருமா? அப்போ இந்த 5 அறிவை தருகிற கருவிக்கு 5 அறிவு கருவி என்று பெயர். வடமொழியில் ஞானேந்திரியம் என்று பெயர். அவ்வளோதான், அதை தூக்கி போடுங்க. அப்போது அறிவு கருவி எங்கள் உடம்புல பொருத்தப்பட்டு போச்சு, அது மட்டும் போதுமா? செயல்பட வேணுமே, அப்போ தானே அனுபவம் வரும். அதுக்காக இறைவன் என்ன செய்கிறான்? முதல் வாக்கு என்று ஒன்றை தருகிறான். வாயில் பிறக்கிற வார்த்தை, டேய் போடா, இன்னொன்று அவன் போகிறான், வடா, இன்னொன்று வர்றான், உன்னை கொல்லுவண்டா, இன்னொன்று அவனும் திருப்பி அவனும் சண்டைக்கு வர்றான். அப்போ வாக்கு மற்றவர்களையும் செயல்படுத்தி நம்மையும் செயல்படுத்துது. இது ஒரு கருவி, செயல்படுத்துகிற கருவி வாக்கு. அப்போ வார்த்தை வந்து விட்டது, இது போதுமா என்று கேட்டால் போதாது. இயங்கினால்தான் இப்போ எனக்கு இப்படியே உடம்பில் கடவுள் இப்படியே தந்துட்டார், இதிலேயே இருந்தபடி நான் தேத்தனை குடிக்கலாம். அப்போ அங்கே தேத்தனையை வச்சுட்டிங்கண்டா, அப்போ நான் எனக்கு இந்த தேத்தனையை குடிக்கிறதுக்கு கூட இப்படி வாய் வச்சா குடிக்க முடியும். இதை கிட்டையில் கொண்டு வரணும், கிட்டையில் கொண்டு போக வேணும். அப்போ கொண்டு வந்து கொண்டு போவதற்கு ஒரு கருவி தேவை, அதற்கு பாணி என்று பெயர் அல்லது கை என்று பெயர். இந்த கைக்கு பாணி என்று ஒரு பெயர். அதான் சப்பானி பருவம் என்று ஒரு பருவம் இருக்கிறது இல்லையா? குழந்தைகள் ஒரு வயசில் எழும்பி கையை சப் சப்புன்ட்டு தட்டுங்கள், அதனால் சப்பானி. கோதண்ட பாணி, கோதண்டத்தை கையில் வைத்திருக்கிறவன், மற்றது தண்டபாணி, முருகன் தண்டத்தை கையில் வைத்திருக்கிறவன். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கதாயுத பாணி, பாணி என்றால் கை. அப்போ கை என்று ஒரு தருவை, அது இயங்குவதற்காக தந்த கருவி. கை இயங்குவதற்கு கருவின்றது, கையை இயங்க முடியாமல் போனால் தான் தெரியும். சுண்டு விரலில் நிகழ்ச்சித்து வந்தால் ஒரு சாமான தூக்க முடியாமல் இருக்கேக்கு தான் அப்பா இந்த கையை எவ்வளவு பெருமை. இப்போ கையை இயங்கேக்க தெரியாது, எதுவும் அப்படி தான் இல்லாமல் போனால் தான் அது அருமை தெரியும். கை என்னத்துக்கென்றால் தூரத்தில் இருக்க கிட்டையை கொண்டு போகிறதுக்கு, கிட்டையில் இருக்கிறதுக்கு தூரை தள்ளி வைக்கிறதுக்கு, இது ஒரு கருவி, இது செயல் கருவி. ரெண்டாவது அப்போ வாக்கு கை. மூன்றாவது வாக்கும் கையும் போதுமாண்டா? இல்லையா, அங்கே கொண்டே தேதனையும் வச்சுட்டானுண்டா, நான் அங்கே உடம்பை கொண்டு போனால் தானே அங்கே போய் தேதனி குடிக்கலாம். அதுக்கு கால், அதுக்கு பாதம் என்று பெயர். மூன்று, இவ்வளவும் போதுமா? வாக்கு கை கால் இயங்கிறதுக்கு காணுமா என்றால் காணாது. ஏனென்று கேட்டால் சந்ததி பெருக வேண்டும், ஆகவே இன்பப் பெருக்கமாகிய ஒரு கருவி வேணும். அது ஒரு கருவி. அது போதுமா என்றால் போதாதே, இது உடம்பு எங்கிறதுக்கு உள்ளுக்கு ஏதாவது போடுறோம், போட்டால் கழிவு வெளியேற வேணுமே, கழிவு வெளியேறதுக்கு ஒரு கருவி வேணும், அதுக்கு ஒரு பெயர். அது இந்த அழுக்கு வெளியேற்றுகிற கருவி, அதுக்கு பெயர் வைத்தார்கள் வாக்கு, பாதம், பாணி, பாயு, உபஸ்தம். பாயு என்றால் மலசலங்களிக்கிற வழி, உபஸ்தம் என்றால் இன்பப்பெருக்கு வருகிற வழி. இந்த 5 கடவுள் 5 கருவி போட்டினான். செயல்படுறதுக்கு 5 கருவி, அறிவு வர்றதுக்கு 5 கருவி. இப்போ நனவு நிலையிலே இந்த 10 கருவியும் இயங்க ரெடியாக இருக்கும். இந்த 10 கருவியும், அதாவது அறிவு கருவி 5 செயல்படும், செயல்கருவி 5 செயல்படும். 10 கருவியும் இயங்கக்கூடியதாக இருந்தால் தான் நாங்கள் நனவு நிலையில் இருக்கிறோம்ட்டு அர்த்தம். அப்படி இல்லாட்டி நனவு நிலையில் இல்லை. அப்போ இந்த 10 கருவி மட்டும்தான் இயங்குதாண்டா? இல்லை, இந்த 10, இந்த 10 என்ன சொல்லுகிறார்கள், இந்த ஒவ்வொரு கருவிக்கும் ஒரு கண்ணுக்கு பார்த்தலாகிய செயல் இருக்கிறதல்லவா? ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் சொல்லலாம், அதை மட்டும் பிடிச்சுக்கொள்ளுங்க. பிடிச்சிட்டதுண்டா நீங்கள் பெரிய தத்துவவாதிகள்னு அர்த்தம், இல்லாட்டி விட்டுடுங்க. கண்ணாலே பார்க்கிறோம், பார்த்தலாகிய ஒரு செயல் கண் செய்கிறது. கண்ணாலே பார்க்கிற பொழுது பார்த்தலாகிய அனுபவம் ஒன்று ஏற்படுகிறதே, அது பார்த்தல் வேறே அனுபவம் வேறே, அது ரெண்டையும் பிரித்து பார்க்க வேண்டும். இப்போ இதை நான் கண்ணால் பார்க்கிறேன், பார்த்தலாகிய அனுபவம். இப்போ உங்களுக்கு இது விளங்காது, நான் அடுத்தது சொன்னோன்னே விளங்கும் உங்களுக்கு. பார்த்தல் என்பது ஒன்று, பார்த்தலாகிய ஏற்படுகிற அனுபவம் என்று ஒன்று. அப்போ 5 செயல்கருவியாலும் 5 அறிவிக்கருவியாலும் அனுபவம், செயல் என்று ஒன்று வரும், அனுபவம் என்று வரும். செயலைத்தான் நான் முதல் சொன்னேன், இந்த ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் 10 என்று. அதுக்கு பிறகு அந்த ஞானேந்திரியத்தால் வருகிற அனுபவம் 5, கண்மேந்திரியத்தால் வருகிற அனுபவம் 5, 10.
இந்த பத்தையும் சப்தாதி வசனாதி என்று சொல்வார்கள். அது கேள்விப்பட்ட மரத்தில் விட்டுருங்க. பத்து, அதாவது கருவியாலே பெறுகிற செயல் ஒன்று, அனுபவம் ஒன்று. அப்போ பத்தும் பத்தும் இருபது. எங்களை உடம்பு முழுக்க எப்படி இயங்குதுன்னு கேட்டால் கேஸ் சிஸ்டத்தில் இயங்குதுன்ட்டான். அப்போவே பத்து வாயுக்கள் நம்முடைய உடம்பை இயக்குகின்றன. பத்து வாயுக்கள், பத்து காற்றுல தான் எங்களுடைய உடம்பு இயங்குது. அதில் ஒன்று ரெண்டு சொல்கிறேன். பிராணன் என்று ஒரு வாயு, என் பிராணன் ஆதாண்டு பழைய சினிமாவில் சொல்கிறது தெரியும் இல்லை உங்களுக்கு. ஒரு காற்றுன்ட்டு தான் சொல்கிறான் உங்களே. பிராணன் பத்து காற்றுல ஒரு காற்று. அதை என்ன செய்யும் என்றால் பிராணன் உயிரை, உயிரென்றாயது ஆன்மாவை, உடம்பு பூராக கொண்டு செல்லும். அதுதான் அந்த கருவியினுடைய வேலை. உயிரை கொண்டு செல்வதால் பிராணனையே நாங்கள் உயிர் என்று நினைச்சு கொண்டிருக்கிறோம். பிராணன் வேறு, உயிர் வேறு. பிராணன் உயிரை உடம்பு முழுக்கதும் கொண்டு செல்லும். இதுதான் பிராணனுடைய வேலை. இது ஒரு கருவி. அது அபானன் என்று இன்னொரு காற்று இருக்குது. அது என்ன தெரியுமோ, இந்த காற்று பிராணன் காற்று இதை ஓடுமா. உதானன் என்று ஒரு காற்று இருக்குது, அது கீழே இருக்கிறத மேலே தள்ளும். உதானன் காற்று கீழே இருக்கு. இப்போ பாருங்கள், சாப்பாடு உள்ளுக்கு போனோடனே அவரை விடுறோமே, இது உதானன். இது வெளியில் விராட்டி உள்ளுக்குண்டு அவனவன் முட்டுப்பிடுவான், டைஜினை கொண்டா டைஜினை கொண்டாடுவான். உதான வாயு என்று ஒரு வாயு இருக்குது, அது உள்ளுக்கு கீழே இருந்து மேலே தள்ளும். அது மாதிரி மேலே இருந்து கீழே தள்ளுறதுக்கு ஒரு காற்று இருக்குது, அதுக்கு அபானன் என்று பெயர். அந்த காலத்திலே அந்த வார்த்தையை மேடையில் சொல்லப்படாது. மனுஷனுக்கு அழுக்கு காற்று வெளியில் போனால் அபானன் போகுதுன்று சொல்வார்கள். அப்போவே படிச்சிருக்கிறாங்க பாருங்கள். அபானன் காத்துண்டா கீழே இருந்து கிள, நீங்கள் அந்த அந்த காற்றை மட்டும், அந்த அழுக்கு காற்றை மட்டும் நினைக்காதீங்க. இப்போ ஒரு பெண் பிள்ளை பெற வேணுமானால் அந்த காற்றை தள்ளி கொடுத்தா தான் கீழே பிள்ளை வரும். அபானன் காற்று சரியாக வேலை செய்யாட்டி போச்சு. அது இப்போ டாக்டர் மேனுக்கு அதை பற்றி கவலைப்படவே விடுறதில்லை, ஒரே வெட்டா வெட்டிடுறான். வெட்டி வெட்டி போனால் என்ன, அந்த அபானன் காற்றுல வேலை, அதுக்கு வேலை இல்லாமல் போய், அது இல்லாமல் போனால் வேறு வேறு வருத்தம் வரும். அந்த காற்றை பயன்படுத்த வைக்கணும். அது மாதிரி மலசலம் போக இல்லையா, அபானன் காற்றை தள்ளி கொடுத்தா தான் மலசலம் போகும். இப்படி பத்து காற்று நம் உடம்புக்குள்ளே வேலை செய்கிறது. பத்து காற்று நனவு நிலையிலே நம் உடம்புக்குள்ளே வேலை செய்யும். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், ஞானேந்திரியம் அஞ்சு, கண்மேந்திரியம் அஞ்சு, அதனுடைய அனுபவங்கள் ஐவஞ்சு, பத்தும் பத்தும் இருபது, வாயு பத்து முப்பது. இதை விட அந்த கர்ணம் என்று நாலு இருக்குது. என்னது, மனம் புத்தி அகங்காரம் சித்தம், நாலு வேலை. அது நான் முந்தி உங்களுக்கு ஓரளவு விளங்கப்படுத்திருக்கேன். மனத்துக்கு வேலை அதுவோ இதுவோ என்று சந்தேகப்படுவது, புத்திக்கு வேலை நிச்சயிக்கிறது, அகங்காரத்துக்கு வேலை தூண்டுவது, இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருப்பது சித்தம். இந்த நாலு கருவி உள்ளே இருக்குது, இந்த நாலும் வேலை செய்யும். அப்போ திரும்பி சொல்லுகிறேன், அறிவிக்கருவி அஞ்சு, செயற்கருவி அஞ்சு பத்து, அதனுடைய அனுபவங்கள் பத்து இருபது, வாயு பத்து முப்பது, அந்த கர்ணம் நாலு முப்பத்தி நாலு. அதை விட உயிராகிய ஆன்மா முப்பத்தஞ்சும் தயார் நிலையிலே இருக்கிற பொழுது ஆன்மா இங்கே நிற்கும். அப்போ இப்போ இப்போ தயார் நிலையில் உங்களுக்கு எல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கொள்வோம். இந்த இடத்துக்கு ஆன்மா வந்துட்டுது. முப்பத்தஞ்சு கருவி நம் உடம்பிலே வேலை செய்கிறது. நெடுக முப்பத்தஞ்சு கருவி, இது ரெண்டு வேலை செய்தால் ஆன்மா களைக்காதா? அதுக்காக இறைவன் என்ன செய்திருக்கிறான், களைச்சு களைப்பு களைப்பு வந்து விட்டதா, அதை அப்படியே கொஞ்சம் கீழே இறக்குவான். ஆன்மாவை தொண்டை குழிக்கு வரும், ஆன்மா தொண்டை குழிக்கு வரும். இந்த இடத்திலே, இது நான் சொன்னேனே சாக்கிரம் என்று சொன்னேனே, இந்த இடத்துக்கு வர்ற பொழுது சொப்பனம் என்ற அந்த இடத்துக்கு பெயர். இது ஒரு பெரிய விஷயம் இருக்குது பாருங்க. இதில் சொப்பனம் என்றால் என்ன, கனவு. சொப்பன சுந்தரி என்று சொல்வார்களே கனவுல வர்றதுன்ட்டு, ஏதாவது தாழ்வாக சொன்னால் தான் நமக்கு விளங்குது. சொப்பனம் என்றால் கனவு. கனவு, நாங்கள் கனவு காணுகிற நேரத்திலே ஆன்மா இங்கே நிற்கிறது. எனக்கு ஒரு காலத்தில் கனவு தொடர்கதையாக வரும் வாழ்க்கையில். நான் இப்போ கனவு கனா எனக்கு இப்போவும் அப்படி தான் பாருங்கள். அது என்ன கூத்தோ தெரியலே. கனவு கண்டு கொண்டு இருப்பேன், இடையில ஒரு எலும்ப வண்டி வந்து தண்ணி குடிக்க வந்துட்டு எலும்பி தண்ணி குடிச்சிட்டு படுத்தா அந்த கனவுனுடைய தொடர்ச்சி வரும். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க சார், உண்மையாக சொல்கிறேன் சார். ஆமாம், தொடர்ச்சி, அந்த கனவினுடைய தொடர்ச்சி வரும். அப்படியே கனா கண்டா களைச்சு போவேன், காலை மேலே எழும்பி களைச்சு போவேன். இப்போ கனா தொடர்ந்து எல்லாம் இன்பம் துன்பம் அது இது, அது எனக்கு மட்டும் என்ன பார்த்து சிரிக்க வேண்டாம். நீங்களும் அப்படி தான், கிண்ட கிண்ட காசு வர்ற மாதிரி கனவு வரும். எழும்பி பார்த்தா தலானி கிராணிலாம் பிச்சு போட்டிருப்பான், பெரிய கவலையாக இருக்கும். ஐயோ, காசு வர நேரத்தில் கனவு முடிஞ்சு போச்சு என்று ஏண்டா தங்கம் தங்கம் கட்டியாக வந்து கொண்டிருந்தது. அது மாதிரி நாய் கலைக்கிற மாதிரி கனவு வரும், ஓடு ஓடுண்டு ஓடுவான். இதெல்லாம் கனவிலே புத்தி களைக்கிறது. எனக்கு களைச்சு போவேன். நான் அப்போ தான் சைவ சித்தாந்தம் படித்து கொண்டிருந்த காலம். ஒரு நாள் எங்கள் வித்தகர்கிட்ட இதை பற்றி கேட்கணும். இது நீங்கள் கனவுன்ற ஒரு சாமான் வந்து எனக்கு களைப்பாக இருக்குது என்று சொல்லப்போனால் அன்றைக்கு இந்த சப்ஜெக்ட் படிப்பிக்கிறார். வியந்து போன பாருங்க, கடவுளை தான் நம்ம பசி வந்தால் சாப்பாடு வரும். நான் அன்றைக்கு போய் கேட்க வேண்டிய நினைச்சேன், கேட்க இல்லை. அவர் அப்போ தான் இந்த சொப்பனம் பற்றி அன்றைக்கு எனக்கு சொல்கிறார். சொப்பனத்தில் என்ன நடக்கிறது என்று கேட்டால், கடவுள் கொஞ்சம் ஓய்வு கொடுக்குறார் ஆன்மாவுக்கு. எப்படி என்றால் கொஞ்சம் ஓய்வு, கொஞ்சம் ஓய்வுன்றால் எப்படி என்றால்,
நனவு நிலையில 35 கருவி வேலை செய்தது பாருங்க, கனவு நிலையில 25 கருவி வேலை செய்யும். 10 கரு சுவிட்சை ஆஃப் பண்ணி விட்டுருவார் கடவுள். லைட் பில் கணக்க போவேனாம்ட்டு நனவு நிலையில் நெடுக இருந்தால் 35 கருவி வேலை செய்ய புத்தி களைச்சிப்போம். அப்போ என்ன செய்வார், 10 சுவிட்சை ஆஃப் பண்ணுவார், 25 கருவி வேலை செய்யும். அந்த 25 கருவி என்னன்னு சொல்கிறேன் பாருங்க, இங்கே பாருங்க, ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் இல்லாமல் போயிடும். கண்ணால் பார்க்க முடியாது, காதால் கேட்க முடியாது, மூக்கால் மணக்க முடியாது, கனவில் இதெல்லாம் அவுட், நடக்க முடியாது. அவள் கனவில் நடக்கிறவன் இருக்காண்ட அதுக்கு பிறகு விளக்கம் சொல்கிறேன். இப்போதைக்கு நடக்க முடியாது பெரும்பான்மை, அது விதிவிலக்குகளை நாம் இப்போ விதியாக எடுக்க வேண்டாம். அப்போது கண்மேந்திரியமாகிய வாக்கு பாதம் பாயு பாணி உபஸ்தம் நின்றுடும், மெய்வாய் கண்மூக்கு செவி நின்றுடும். அப்போ 10 கருவி ஆஃப் பண்ணியாச்சா, மிச்ச 25 கருவியும் வேலை செய்யும். இங்கே தான் உங்களுக்கு சப்தாதி வசனாதி சொல்ல போகிறேன். நான் முதல் சொன்னேனே சப்தாதி வசனாதின்ற ஒரு 10 செயல் 10 அனுபவம் என்று சொன்னேன். இங்கே பாருங்கள், கண்ணால் பார்க்கறது கனவில் நின்றுடும், ஆனால் பார்த்தலாகிய அனுபவம் கனவில் நிகழும். நான் சொல்கிறது உங்களுக்கு இப்போ புரியுதுங்களா? கண்ணால் பார்க்குறதுன்னு இப்போ கண் மூடித்தான் கிடக்கும் கனவில், ஆனால் திருநந்தமான் வந்துட்டான், எனக்கு போட்டியாக வருவான் போலத்தான் தெரியுது. கனவில் அவனை பார்ப்பேன் நான், கனவில் காட்சி தெரியும், அனுபவம் வருதா, அவனை காண்ட அனுபவம் வருதா இல்லையா? நாய் கரை துரத்துற மாதிரி இருக்குது, துரத்துனோன்னு ஓடுறேன், ஐயோ நாய் கடிக்க போகுது, கடிக்க போது ஓடுறேன். அப்போ நாயை கண்டதாகிய அனுபவம் உண்டா இல்லையா? காட்சி இல்லை, அனுபவம் உண்டு. அது மாதிரி நல்ல சாப்பாடு சாப்பிட்றதா அண்டை தான் இல்லாமல் எல்லாம் போட்டு பொறிச்சு பிரட்டி உருட்டி சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு கறி கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும், சாப்பிட்ற உணர்வு இருக்கும், ஆனால் சாப்பாடு இருக்காது. அதுக்குத்தான் சப்தாதி வசனாதி என்று பெயர். 10 அங்கங்களாலே வருகிற அனுபவ பதிவு இருக்கும், காட்சி இருக்காது. கனவிலே காட்சி இல்லாமல் போய்விடும், ஆனால் அனுபவங்கள் இருக்கும். நாய் கலைக்கிற மாதிரி அனுபவம் இருக்கும், அவன் அடிக்கிற மாதிரி அனுபவம் இருக்கும், கோபம் வரும், அழுகை வரும், கவலை வரும், இதெல்லாம் இருக்கும். அப்போ அந்த 10 அனுபவம் சப்தாதி வசனாதி 10 இருக்கும். இது முடிஞ்சதுங்களா? 10 முடிஞ்சால் அதுக்கு பிறகு 10 வாயுவும் வேலை செய்யும். கனவு நிலையில் 10 வாயுவும் வேலை செய்யும். அது மட்டும் இல்லை, 10 வாயு வேலை செய்து முடிஞ்சால் அதுக்கு பிறகு மனம் புத்தி சித்தம் அகங்காரம் 4 வேலை செய்யும், ஆன்மா வேலை செய்யும். அப்போது 10 சுவிட்ச் தான் ஆஃப், 25 அதான் கனவிலேயே கண்டு கொண்டிருந்தால் ஓய்வு வராது. கனவே கண்டு கொண்டிருந்தால் ஓய்வு வராது. மனம் கிட்டத்தட்ட முடிச்சிருக்கிறதும் கனவு காண்றதும் சரி. அப்போ கனவு ஏன் கடவுள் வச்சான் என்று கேட்டால், நான் அதைத்தான் என் வாத்தியார்கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னார் என்றால், நமக்கு வினை பற்றி நேற்று இவர் சொன்னார், வினை எதனாலே வருகிறது என்று சொன்னார். அதாவது மனம் வாக்கு காயம் மூன்றாலும் நாங்கள் வினை செய்கிறோம். மனம் வாக்கு காயம் மூன்றாலும் வினை செய்கிறோம். இதில் இங்கே பாருங்கள், மனதால் எனக்கு பிடிக்காத ஒருத்தனே இன்றைக்கு அவனை பிடிச்சி அவனுக்கு கண்ணத்தை பற்றி குட்டுத்தனண்டாலண்டா கை கொடுக்குது, மனதாலே அடிக்கிறேன். அது மாதிரி வாக்கால், ஏ நேயே போகாலே திட்டுறேன். இதெல்லாம் செயல்தான். நான் வாக்கு என்று சொல்லு, மனம் என்று சொல்லுகிறேனே, மனம் நினைவளவா நினைவளவிலான செயல்கள். வாக்கு இருக்கிறதே வார்த்தை அளவிலான செயல்கள். வார்த்தைக்கு செயல் உண்டா இல்லையா? செயல் இருக்கிறது வார்த்தைக்கு, நினைப்புக்கு செயல் இருக்கிறது, வார்த்தைக்கு செயல் இருக்கிறது. இங்கே பாருங்கள், வார்த்தைக்கு செயல் இருக்கிறதுன்றதுக்கு என்ன நிரூபணம் என்று கேட்டால், ஒரு பிள்ளையை பார்த்து அப்போது இந்த வாழைப்பழத்தை எனக்கு தா கொஞ்சம் என்று கேட்டால் கொண்டு வந்து தருகுது, டை வாழைப்பழத்தை கொண்டாண பா வந்துட்டு போகுது, ஒன்றும் பண்ண இல்லை. வார்த்தை 4 வார்த்தை அங்கே போச்சு, அந்த வார்த்தைக்கு பயன் இருந்தது, இந்த வார்த்தைக்கு பயன் இல்லை. ஆகவே வார்த்தைக்கு ஒரு பயன் உண்டு. ஆகவே வார்த்தையினாலேயும் நான் மற்றவர்களை நோகச் செய்கிறேன், மற்றவர்களை சந்தோஷப்படுத்த செய்கிறேன். எண்ணத்தினாலே மற்றவர்களை நோகச் செய்கிறேன், சந்தோஷப்படுத்த செய்கிறேன். செயலாலே நோக பண்ணுகிறேன், சந்தோஷப்படுத்த செய்கிறேன். அப்போ இந்த மூன்றாலும் எனக்கு வினை சேடிக்கொண்டே இருக்கிறது. இப்போ பாருங்க, உடம்பால் ஒருத்தனுக்கு அடிச்சுட்டு வைங்க, அடுத்த பிறவியில் எனக்கு ஒருத்தன் அடிப்பான், வினை சமமாக போயிடும். ஒருத்தனை வைத்தியக்காரான்னு திட்டுறேன் வைங்க, அவன் என்ன அடுத்த பிறவியில் என்ன யாரோ ஒருத்தன் வைத்தியக்காரன்ட்டு திட்டுவான். இப்போ கன பேர் திட்டுறான், திட்டினோன்னே இன்றைக்கு இன்னும் கூட பேர் திட்ட போகிறான். திட்டினோன்னே பைத்தியக்காரன் திட்டினோன்னே அந்த திட்டுதலுக்கு திட்டுதல் சமமாக போயிடும், வினை சமமாக போயிடும். இப்போ மனதால் நான் நினைக்கிறேனே, அதை எப்படி சமப்படுத்துறது? மனதாலே ஒருத்தருக்கு தீமை செய்கிறேனே, அந்த வினையை எப்படி சமப்படுத்தலாம் என்றால், தத்துவவாதிகள் சொல்லுகிறார்கள், சொப்பனம் அல்லது கனவிலே ஏற்படுகிற நிகழ்ச்சிகள் நான் மனதாலே செய்த வினைகளை சமப்படுத்துகிறது என்கிறார்கள். ஆகவே நிறைய கனவு கண்டால் வினைகள் மனவினைகள் சமமாகின்றன என்று தத்துவவியலாளர்கள் சொல்கிறார்கள். அதனால தான் நம்ம ஊரில் ஒரு வழக்கம் இருக்குது, நல்ல கனவு கண்டால் கெட்டது நடக்கும், கெட்ட கனவு கண்டால் நல்லது நடக்கும்ன்ற ஒரு முறை இருக்குல்லவா? அதாவது நல்ல கனவு கண்டால் ஏன் கெட்டதுன்னு சொல்கிறதுண்டா, உனக்கு நேராக வர வேண்டிய ஒரு நல்ல அனுபவம் கனவில் போகுது. கெட்ட கனவு என்ன, கெட்ட கனவு கண்டால் நல்லா நடக்கும், கெட்டது கனவு உனக்கு கனவில் கண்டுட்டியா, கெட்ட கனவு கண்டுட்டியா, உனக்கு நேராக வர வேண்டிய ஒரு தீய அனுபவம் கனவோடு போகிறது, உனக்கு அதுலேருந்து தப்புறாய். ஆகவே சொப்பனம் என்ற ஒன்று இருக்கிறதே, மன செயல் மனவினைகளினுடைய
பிரதிபலிப்பாகத்தான் சொப்பனங்கள் வருகின்றன. எவன் மனதால் கணக்க வினை செய்தானோ அவனுக்கு கனவு கணக்க வரும். கனவு வந்தால் கவலைப்படாதீங்க, வினை தீருதுன்ற அர்த்தம். கனவு வந்தால் வினை தீருதுன்ற அர்த்தம். இது ஒரு பகுதி. அப்போ சொப்பனத்தில் என்ன நடக்கிறது? 25 கருவி, ஒன்றும் பெரிய ரெஸ்ட் இல்லை, ஆன்மாவுக்கு பெரிய ரெஸ்ட் இல்லை. 35 முழிச்சிருக்கேக்க வேலை செய்துச்சு, இப்போ 25. அப்போ 25 கனவே கண்டு கொண்டிருந்தால் இங்கே நிற்கும் ஆன்மா தொண்டையில். அப்போது என்ன செய்கிறது? இன்னும் ஓய்வு வேணும். அடுத்த ஸ்டெப்புக்கு ஆன்மா இறங்கும், நடு நெஞ்சுக்கு ஆன்மா இறங்கும். இந்த இறக்கத்துக்கு சுளுத்தி என்று பெயர். சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி. சுளுத்தி சூனா லூனா சுளுத்தி. இந்த இடத்துல ஆன்மா வரும். இந்த இடத்துல வர்ற பொழுது தான் ஆழ்நித்திரை என்று நாங்கள் சொல்கிறோம். இந்த இடத்துல இருக்கிற பொழுது கனவு, இந்த இடத்துக்கு வர்ற பொழுது ஆழ்நித்திரை. இதில் என்ன பிரச்சனை? இதுக்கு மேலே விஞ்ஞானம் இன்றைக்கு வரைக்கும் போக இல்லை. நனவு நிலை, கனவு நிலை, ஆழ்நித்திர நிலை, மூன்று தான் சொல்லியிருக்கிறார்கள். நாம் அடுத்தது நான் சொல்லுவேன் இப்போ உங்களுக்கு. இங்கே வந்தால் என்ன நடக்குது? ஆழ்நித்திரைக்கு வந்துட்டால் 35 கருவி இங்கே வேலை செய்துச்சு, இங்கே 25 கருவி வேலை செய்துச்சு. இங்கே வந்தோடனே மூன்றே மூன்று கருவியை விட்டுட்டு கடவுள் எல்லா சுவிட்சையும் ஆஃப் பண்ணிடுவார். ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் ஆஃப் ஆகிடும். அதனால் வர்ற அனுபவங்கள் என்று சொன்னேனே, சப்தாதி வசனாதி என்ற அனுபவங்கள் ஆஃப் பண்ணிடுவான் கடவுள். அப்போ 19 20 போச்சு. வாயுக்களுக்குள்ளே பிராணன் மட்டும் நிற்கும், 9 சுவிட்சையும் ஆஃப் பண்ணிடுவார். பிராண வாயு மட்டும் இயங்கும். அதனால தான் ஆழ்நித்திரையிலேயும் மூச்சு வந்து போகுது. இந்த அந்த கர்ணங்கள் இருக்கிறதே, மனம் புத்தி சித்தம் அகங்காரம், மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று 4 சொன்னேனே, அதில் சித்தம் மட்டும் வேலை செய்ய மனம் புத்தி அகங்காரம் ஆஃப் ஆயிரும். இப்போ பாருங்க, வாயுக்களுக்குள்ளே பிராணன் மட்டும் வேலை செய்யும், அந்த கர்ணங்களுக்குள்ளே சித்தம் மட்டும் வேலை செய்யும். அதை விட ஆன்மா என்று 35 35 கரு ஆன்மா வேலை செய்யும். இந்த மூன்று மட்டும்தான் ஆழ்நித்திரையில் இருக்கும். ஆன்மா இருக்கும், சித்தம் இருக்கும், பிராணன் மட்டும் இருக்கும். இதுக்கு ஆழ்நித்திரை என்று பெயர். அதுதான் நல்ல நித்திரை. இந்த சித்தம் இருக்கும்ட்டு ஏன் சித்தம் அறிவிக்கருவி, சித்தம் இருக்குண்டு ஏன் வச்சாங்க என்று சொன்னால், அவங்களை எதை வச்சு சொல்கிறாங்கள் என்றால், நல்ல நித்திரை கொள்கிறீர்கள், கனவு கனவு உண்டு, நல்ல நித்திரை கொண்டு எழும்பி என்ன சொல்கிறீங்க, அப்பா இன்றைக்கு நல்ல ஒரு நித்திரை கொண்டேன் என்றேன். நித்திரை கொண்டது உனக்கு எப்படி தெரிஞ்சது? நீ தானே நல்ல நித்திரை கொண்டவனாச்சே, நித்திரை கொண்டது உனக்கு தெரியப்படாதே. அப்போ என்ன அர்த்தம் என்றால், உள்ளே ஏதோ பதிவு செய்கிற ஒரு கருவி இன்னும் இயங்கி கொண்டிருக்கிறது, அதுக்கு பேர் சித்தம் என்று பெயர். நீ நித்திரை கொண்டன்றது உனக்கு தெரியுது, மற்றவனும் தெரியல. இப்போ கனவுல மிச்சமெல்லாம் தெரியும், பலது தெரியும். நித்திரைக்கு போயிட்டாயானால், நித்திரையில் போய்விட்டால் நித்திரை கொன்ற அந்த உணர்வு மட்டும் நிற்கும், மற்றது ஒன்று நிற்காது. அதுக்கு தான் அதை பதிவு செய்கிறதுக்கு சித்தம், மூச்சு வந்து போய் கொண்டிருக்கும். அதனாலே பிராணன், மற்ற ஒரு வாயுவும் இயங்காது. அதுபோல் ஆன்மா நிற்கும். இந்த மூன்று கருவி வர்றதுக்கு பேர் சுளுத்தி என்று பெயர். இங்கே வந்துட்டதுன்றா ஆன்மாவுக்கு நல்ல ஓய்வு. இந்த நித்திரை பெரும்பாலும் பல பேருக்கு வாய்க்கிறது இல்லை. சில பேர் படுத்தோன்னே நித்திரையாக போவான், அது வேறு. ஆனால் இந்த இடத்துக்கு போக மாட்டான், ஆன்மா இங்கே வரணும். இதுக்கு சுளுத்தி என்று பெயர். இதோடு முடிஞ்சது விஞ்ஞானத்தில், இதோடு முடிஞ்சது. ஆள் நித்திரையோடு அவங்க முடிச்சுட்டாங்க. இந்த சைக்கியாட்டிக்லாம் இதைத்தான் சொல்கிறார்கள். நம்ம தத்துவவாதிகள் சொன்னார்கள், இதுக்கு அடுத்ததான ஒரு நிலை உண்டு, அது தொப்புள் அடிக்கு ஆன்மா இறங்கும். தொப்புள் அடிக்க ஆன்மா இறங்கும். அதுக்கு என்ன பெயர் என்று கேட்டால், துரியம் என்று பெயர். துரியம் என்று பெயர். இந்த இடத்துல வந்தால் என்ன நடக்க போகுது ஆன்மா என்றால், அது ரொம்ப அது அனுபவமாக நான் சொல்கிறேனே உங்களுக்கு. இங்கே இடத்துல என்ன வந்தால் இத்தனை கருவி வேலை செய்யும் தெரியும், 2 கருவி வேலை செய்யும். என்ன 2 கருவி என்று கேட்டீர்களே ஆனால், பிராணன் வேலை செய்யும் வாயுக்களுக்குள்ளே, பிராணன் வேலை செய்யும். அடுத்தது ஆன்மா நிற்கும், சித்தமும் போயிடும், சித்தமும் போயிடும். அதைத்தான் நாங்கள் மயக்கம் என்று சொல்லுகிறோம். பழைய சினிமா படங்களில் உங்களுக்கு கதாநாயகி மாதிரி மயங்கி விழுந்தால், உடனே எழுந்து போய் நான் எங்கே இருக்கிறேன் என்று கேட்பார்கள். அப்படி கேட்குற வழக்கம் இருக்குது. நான் எங்கே இருக்கிறேன்ட்டு கேட்டால், அவன் அந்த அம்மா துரியத்தில் இருந்திருக்குண்டு அர்த்தம். அவள் சினிமாவில் போய் கதாநாயகி நீ துரியத்தில் இருந்து வரேன்ட்டு சொல்ல முடியுமோ? நம்ம இந்த மயக்கத்தில் விழுகிற ஆக்கலாம் மயங்கி பண்ணு. ஆள் நித்திரைக்கு போனவனுக்கு எழும்பினவொன்னே நான் நித்திரை கொண்டேன்னு தெரியும், மயக்கத்தில் விழுந்தவனுக்கு மயங்கினது தெரியாது, அதான் மயக்கம். அப்போ அங்கே என்ன ஆகிறது தெரியுமோ, அந்த மயக்கத்தை பதிவு செய்வதாகிய சித்தமும் ஆஃப் ஆகிடுது, சித்தமும் போயிடுது. அதுதான் அந்த தொப்புள் அடிக்க வந்த உடனே அந்த இடத்துக்கு துரியம் என்று பெயர். 2 ஜீவன் உயிர் நிற்கும், அதோட சேர்ந்து ஆன்மான் இந்த பிராணன் நிற்கும், ஆன்மா மூச்சு மட்டும் வந்து போய்கொண்டிருக்கும். மூச்சை பெற்று ஆள் மயங்கித்தான் கிடக்கிறார். எழுப்பினோன்னா அவருக்கு ஒன்றும் தெரியாது, நான் இங்கே இருக்கிறேன்னு கேட்பார். அப்போ அவர் என்ன ஆச்சுன்னு கூட தெரியாது. 2 கருவி, அதில் உயிருக்கு ஏற்படுற ரெஸ்ட் இருக்கே பெரிய ரெஸ்ட். இவ்வளவு தானா என்று கேட்ட 5 நிலை சொன்னார்கள் நம் பெரியவர்கள். உயிர் என்னும் கீழே இறங்கி மூலாதாரத்திலே போய் ஒடுங்குகிறது. இப்போ பாருங்கள், முதல் சொன்னேன் நெத்தி போட்டு, நனவு, இது கனவு,
இது சுளுத்தி, இது துரியம், துரியாதீதம் என்பது மூலாதாரத்திலே போய் உயிர் நிற்கும். அதில் என்ன என்ன விசேஷம் என்று கேட்டால், அங்கே எத்தனை கருவி என்றால் உயிர் மட்டும்தான் நிற்கும். எல்லா கருவியையும் கடவுள் ஆஃப் பண்ணிடுவான். கண்மேந்திரியம் ஞானேந்திரியம் அவுட், சப்தாதி வசனாதி அவுட், இந்த நாங்கள் அந்த கரணம் என்று சொன்னோமே நாலும் அவுட், வாயுக்கள் பத்து என்று சொன்னேனே பத்தும் நின்றுடும், பிராணனும் நின்றுடும். இங்கே வரைக்கும் பிராணன் வேலை செய்யும், அங்கால பிராணனும் வேலை செய்யாது. ஆனால் ஆன்மா நிற்கும், உயிர் நிற்கும் அந்த மூலாதாரத்திலே. அது அப்படி நிற்குமான்னு நீங்கள் கேட்டால் நிற்கும். அதுக்கு நான் சான்று சொல்கிறேன் பாருங்க. பழைய காலத்தில் பாம்பு கடித்தவனுக்கு உயிரடங்கி போச்சுன்னுவார்கள், கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பாம்பு கடித்து விஷம், அது ஊரில் இருந்தவனுக்கு தெரியும். இப்போ பாம்பே தெரியல, பிறகு பாம்பு கடிக்கிறது எங்கே தெரிகிறது? பாம்பு கடித்தா என்னாகும் என்றால் உயிர் அடங்கி போய்விடும், மூச்சு நின்றுடும். அந்த காலத்தில் மரதறியிலே, மானிப்பாய் மரதறியிலே ஒரு விஷக்கடி வைத்தியர் இருந்தார், பெரிய புகழ்பெற்ற வைத்தியர். அவரை பற்றி சொல்லுவார்கள், பாம்பு கடித்து உயிரடங்கி போனவனை கொண்டு போய் போட்டால் உடனே அவர் கருட பாவனை பண்ணுவாராம். கருட பாவனை என்றால் என்ன? இதெல்லாம் இப்போ நம்ப தயாராக இல்லை, நம்பி இருந்தால் எங்கள் பிள்ளைகள் இத்தனையும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கலாம், வெள்ளக்காரனுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கலாம், நாங்கள் நம்பவே நம்ம நாம நம்ப தயாராக இல்லையே, இது மூடத்தனம்னு தானே சொல்லுகிறோம். பாவனை என்னென்றால், பாம்புக்கு கருடன் எதிரி, கருடனை கண்டால் பாம்பு ஓடிடும், அது புறம் அகம் இருக்கிறதே. அப்போ பாம்பு விஷம் அகம், கருட பாவனை நீ பண்ணினா விஷம் இறங்கிடும். இங்கே பாருங்கள், இது உண்மையாக போய் குழந்தை பிள்ளையை கூப்பிட்டு இருட்டுக்குள்ளே வச்சு என்னங்க, உடனே அது பயப்படுது. ஏன் பயப்படுது? இந்த பாவனை அதை பயப்படுத்துதா இல்லையா? பாவனை பயப்படுத்துதா இல்லையா? இயல்பு தானே பாவனை பயப்படுத்தமில்லவா? அதுபோல இந்த பாவனையாலே அவன் தன்னை, அது பாவனைண்டா உடனே கருடன் மாதிரி இப்படி இப்படின்றது இல்லை. அதான் அவன் கருடனுக்கென்று ஒரு மந்திரம் இருக்கிறது. அந்த மந்திரத்தை உச்சாடனம் பண்ணி உச்சாடனம் பண்ணி உச்சாடனம் பண்ணி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பீஜ மந்திரம் இருக்கிறது. இதெல்லாம் சொன்னால் நேரம் போயிடும். பீஜ மந்திரம் என்றால் இப்போ இந்த பெட்டி இருக்குதா, இதுக்கு ஒரு பீஜ மந்திரம் இருக்கிறது, அந்த மந்திரத்தை சொன்னால் இதாக செய்யும். அதுதான் பீஜ மந்திரம் என்று பெயர். அப்போ பாம்புக்கு கருடனுக்கென்று ஒரு பீஜ மந்திரம் இருக்கிறது, அதை சொன்னோடனே இவன் கருட ரூபம் கொள்வான் சூக்குமமாக, அதை கண்டோடனே விஷம் பளபளவென்று இறங்கி தானாக்க வெளியில் வந்துடும். இதுதான் அந்த காலத்து முறை. அப்போ இந்த பாம்பு கடித்தவனுக்கு என்ன செய்வார்கள்? அந்த வைத்தியர் மருதடி பிள்ளையார் கோயில் கேணியில் கொண்டு போயிட்டு கருட பாவனை பண்ணுவாராம். கருடன் சுத்துமா மேலே, அவர் பாவனை பண்ணினோடனே பாம்பு விஷம் கடகடன்று இறங்கிடுமா. அப்படி இறங்கினோடனே செத்தவன் உயிர்ப்பான். எல்லாருக்கும் பெரிய ஆச்சம், செத்த மூச்சு நின்றுமே. இந்த நான் சொன்னே கடைசியில் பிராணன் மட்டும்தான் நிற்கும். இந்த பிராணனும் இல்லாமல் போய் ஆன்மா மட்டும் உள்ளுக்கு நிற்கும். அப்போது நாம நினச்சிருவோம் என்ன, ஆள் செத்து போச்சு, மூச்சும் இல்லை, நாடியை தொட்டு பார்த்தா நாடி இருக்காது. ஆனால் உயிர்ப்பான். அது எங்கே நடக்கும்? இந்த பாம்பு கடிக்கிறதுல ஒன்று, தண்ணியில் விழுந்தவனுக்கும் அது நடக்கும். தண்ணியில் விழுந்து செத்தவன் இருக்கான் பாருங்க, அவனை எடுத்து பார்த்தா மூச்சுக்கு செல்லான் நின்று அப்படியே பிரேதமாக கிடப்பான். அவச்சு அமத்து அமத்து நமத்தி தண்ணியை வச்சு வாயில் வச்சு ஊதினோட டக்குன்னு எழும்பி நிற்பான். இந்த சினிமா படத்தில் காதல் கன இடத்துல அப்படி தான் வருது. என்ன அப்போ தானே நடிகையை தண்ணியில் போட்டு எடுத்து காட்டலாம், அதுக்காக போடுவான். இது இயல்பு பாருங்க. இப்போ அது கூட வேணாமே. இப்போ ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போனவனே அங்கே கொண்டு போய் பண்ணோன்னு டாக்டர்ஸ் என்ன செய்கிறார்கள்? ரெண்டு மெஷின் வச்சோன்னு இப்படி துள்ளுறான், மூச்சு வந்துடுது. அப்போ எங்கே இருந்தது அந்த உயிர்? அடங்கி கிடந்த உயிர் பயணம் செய்யணும்னே கார் வந்து நிற்கும், பிராணன் வந்து நிற்கும், அதில் வேறு அது ஓட தொடங்கிவிடும். இந்த அடக்கம் இருக்கிறதே மூலாதாரத்தில், அதுக்கு துரியாதீதம் என்று பெயர். துரியாதீதம் என்று பெயர். இப்போ பாருங்க, இப்போ வடமொழி பெயர் சொல்கிறேன் கேளுங்க. நெற்றி சாக்கிரம், சொப்பனம் தொண்டை, சுளுத்தி, துரியம், துரியாதீதம். துரியாதீதத்துக்கு போய்விட்டால் ஒடுங்கி போய் உயிர் மட்டும் நிற்கும். இந்த அஞ்சு நிலைகள் உயிருக்கு உண்டு. இந்த அஞ்சு நிலை உயிருக்கு உண்டு. இப்போ எல்லாருக்கும் ஒரு சோடா குடித்தா என்னென்று இருக்கும். முடிச்சுடுறேன். இந்த அஞ்சு நான் முதல் மூன்று நிலை சொல்லிட்டேன். மலத்தோடு கிடந்த கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை, ஆன்மாவுக்கு மூன்று நிலை. இப்போ கீழே சொன்னேனே, ஆன்மா இப்படி கீழே இறங்கி இறங்கி ரெஸ்ட், உயிருக்கு ரெஸ்ட். கடைசியில் வந்து ஒன்றில் நிற்கும். அதுக்கு துரியாதீதம் என்று பெயர். இப்போது இதோடு முடிஞ்சதுன்றா இல்லை. இப்போ அஞ்சு நிலை ஆன்மா கீழே இறங்கிச்சே, நடு நெற்றியிலே ஆன்மா நிற்குதுன்னு சொன்னேனே, இந்த நடு நெற்றியிலேயே சில வேளை இந்த அஞ்சு நிகழும். இதுக்கு கீழாவத்தை என்று பெயர். கீழே இறங்குறதுக்கு நடுவில் நடந்தால் மத்திய ஆபத்தை. அது என்ன அப்படின்றா நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்படியே இருப்பான், கண்ணெல்லாம் முழிக்கும், அஞ்சு கருவியும் வேலை செய்யும், 35 கருவியும் வேலை செய்யும். இருந்தால் போல் அவன் காதலியை நினச்சோன்னா கனவுக்கு போயிடுவான். அம்மா வந்து 30 கோபி ஒன்றுமே வேணே, கோபி ஒன்றுமே வேணே, கோபி ஒன்றுமே வேணேன்னு கேட்பான். இவன் இப்படியே இருப்பான், 35 கருவியும் வேலை செய்யும். இப்போ என்னாச்சு தெரியுமோ, நனவு நிலையில் இவனுக்கு ஒரு கனவு நிலை வந்துட்டுது. இப்போ உங்களிலேயே கனப்பேர் அப்படி இருப்பீர்கள் தானே? இப்போ கனடா நிற்பான், சில பேர் ஜாமீனில் நிற்பான், சில பேர் வீட்டில் நிற்பான், நாளைக்கு பார்க்கல நிற்க ஒன்று மட்டும் நினச்சி கொண்டு நிற்பான் சில பேர். இதெல்லாம் கனவு.
அப்போ இந்த கனவு எப்படி நிகழ்கிறது? கனவிலே நனவிலே ஏற்படுகிற கனவு நிலை. இதுக்கு மத்தியாவத்தை என்று பெயர். அப்படி அது மாதிரி அது மட்டும் இல்லை, இப்படி இப்படி நெத்தியில இப்போ கனவு வர முழிச்சு கொண்டே கனவு வருதா, இது நனவில் வர்ற கனவு. அது மாதிரி அதுக்கு அஞ்சவத்தையும் இதில் நிகழும். அடுத்தது நான் என்ன சொன்னேன், ஆள் நித்திரை, ஆள் நித்திரை நிகழும். ஒன்றும் தெரியாது, குறுக்கால ஒருத்தன் போவான் பாருங்க. நான் சொல்கிறது பொய்யாமையான்றது எனக்கு இப்படி சின்னனா சொன்னால் தான் உங்களுக்கு ஒரு பார்க்கில் சில பேர் இருந்து ஆரையும் பார்த்துக்கொண்டே இருப்பான், ஆரேன்னு நான் சொல்ல இல்லை. அவனுக்கு குறுக்க நீங்கள் போயிட்டு பத்து தரும்பாங்க, என்ன கண்டனியும் கொண்டு போய் கேளுங்க, அவன் வந்து காண மாட்டான். ஏன் தெரியுமோ, இப்போது அவன் அடுத்த நிலைக்கு போயிட்டான். எங்கே சுளுத்திக்கு போய் நிற்கிறான் அவன், நனவில் சுளுத்தி மூச்சு நிற்க முடியும் சொன்னேன். சில நேரத்தில் அதை எப்போ சொல்லிட்டு பேர் அதிர்ச்சியான ஒரு செய்தி வருதுன்ட்டு வைங்க, திடீரென்று ஒரு தாய்க்கு வந்து பிள்ளை செத்து போனான்னு சொன்னோன்னே இப்படி நிற்பாளே, ஒரு வினாடி தான் அந்த நேரத்திலே நனவிலே அவள் துரியம் எய்துகிறாள். ஹார்ட் அட்டாக் கூட அங்கே வந்துடுது வைங்க, அதாவது ஒரு நிமிஷம் நின்று வேலை செய்யும். நனவு நிலையிலேயே உயிர் அடங்கும், உயிர் அடங்கு. கடைசி சொன்னேனே மூச்சு கூட நின்று, அது மூச்சு கூட நின்றது தான். இந்த கனவு நிலை என்பது சில பேரை தட்டி எழுப்பி கேட்டால் தான் சொல்ல என்ன என்ன கேட்டீங்கன்னுவான். அப்போ கனவு நிலையில் நின்றுருக்கான் துரியம். அது துரிய சில பேருக்கு கன்னத்தை போட்டு அடித்து விட்டா மச்சான எனக்கு ஒருக்கா மூச்சு நின்றுதுடான்னுவான். என்ன நடந்திருக்குது, துரியாதீதத்துக்கு போயிட்டு வந்துட்டாருன்னு அர்த்தம். அப்போது சாக்கிரத்தில் சொப்பனம், சாக்கிரத்தில் சுளுத்தி, சாக்கிரத்தில் துரியம், சாக்கிரத்தில் துரியாதீதம் என்று முழிப்பு நிலையிலேயே இந்த அஞ்சு ஏற்படும். இதுக்கு மத்தியாவத்தை என்று பெயர், கீழறங்கினா கீழாவத்தை. இதுக்கு ஞானத்துக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. ஞானம் எங்கே வருது தெரியுமோ, மேலாவத்தை என்று இன்னொரு அஞ்சு இருக்குது. அது எங்கே தெரியுமோ, ஆன்மா இங்கிருந்து புறப்படும், நெஞ்சிலிருந்து புறப்பட்டு தொண்டைக்கு வந்து நெற்றி போட்டுக்கு வந்து உச்சிக்கு வந்து உச்சியிலிருந்து 12 அங்குலத்துக்கு மேலே போய் சேரும். அது ஒரு துரியாதீதம். அது ஞானியர்களுக்கு மட்டும் ஏற்படுகிற துரியாதீதம். அந்த அனுபவத்தை நான் ரொம்ப ரசிச்சம்பரங்க புஸ்தகத்தில் எழுதினவன் இந்த கீழாவத்தையே இப்படி விளக்கப்படுத்தி எழுதியிருக்கான், மத்தியாவத்தையே விளக்கப்படுத்தி எழுதியிருக்கான், மேலாவத்தையும் அப்போ என்ன அடையாளம் என்று எழுதி பார்த்தா அவன் என்ன சொல்லிவிட்டு போயிட்டான் என்றால், அதை அனுபவத்தில் கண்டுணர்கள் என்று எழுதிட்டு போயிட்டான். ஏனென்றால் அது சொன்னால் விளங்காது. ஞானியர்களுக்கு உயிர் கீழே இருந்து மேலே கிளப்பப்படும், கீழே இருந்து மேலே கிளப்பப்படும். அப்போ அவர்களுக்கு துரியம் சாக்கிரம் இது, சொப்பனம் இது, துரியம் இது, துரியா சுளுத்தி இது, துரியம் இது, துரியாதீதம் இது. தலையினுடைய உச்சியில் இருந்து 12 அங்குலத்துக்கு மேலே ஒரு பாயிண்டிலே நமக்கு சிவசக்தி, சிவனுடைய பவர் கூடி நிற்கிறது. அதை தொட முடியாமல் நாங்கள் நிற்கிறோம். ஆன்மாவை கிளப்பி மேலே உணர்ந்து உடைச்சி நீ அங்கே தொட்டுட்டு என்று வை. அதுக்குத்தான் அந்த ஜீவன்முத்த நிலை என்று பெயர். அது அங்கே போய் தொட்டுட்டுண்டா அப்படியே சிவசக்தி நமக்குள்ளே பாயும். 12 அங்குலத்திலே அது நிற்கிறது. அதனால் அதுக்கு துவாதச பெருவெளி என்று அதுக்கு சொல்வார். துவாதசம் என்றால் துவம் என்றால் 2, தசம் என்றால் 10. 12 பாயிண்டிலே அது நிற்கும். அப்போ கீழே இருந்து மேலே அனுப்புற மேலாபத்தை அதில் என்னென்ன மாதிரி வேலை செய்துன்ட்டு புத்தகத்தில் எழுதையில், அதனால் நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் தப்பிட்டீங்க. அப்போது கீழாவத்தை 5, மத்தியாவத்தை 5, மேலாவத்தை 5, மொத்தம் 15 ஆரம்பத்தில் நான் சொன்னேன், கேவலம் சுத்தம் சித முத்தி என்ற அந்த சுத்த கேவலம் சகலம் சுத்தம் என்கின்ற 3, மொத்தம் 18 உயிர் கொள்ளும். இறைவன் 4 கொள்வான். இந்த 4 இறைவனுடைய அவத்தை கருணையினாலே உயிர் மென்மேலும் எழும்பி 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 அந்த இடத்தை தொடும். அப்படி தொடுகிற பொழுது என்ன என்னாகும்ன்ற பாருங்கள், எனக்கு அது அனுபவம் இல்லாதபடியாக சொல்லப்படாது. ஆனால் நான் சொல்லுகிறேன், உயிர் கீழே இருந்து மூலாதாரத்திலிருந்து கிளப்பி குண்டலினி சக்தி மேலே எழும்பி வரும். குண்டலினி சக்தி எழுப்புறதுல இருக்கிற கஷ்டம் சொல்லி போயெல்லாம் பல பல அமைப்புகள் வச்சு குண்டலினி எழுப்புறன் குண்டலினி எழுப்புறன்றார்கள். தகுதி இல்லாதவன் எழுப்பப்படாது, இறக்க இயலாது. குண்டலினி சக்தி என்ன தெரியுங்க, அது அது ஒரு இந்த உலகத்து அணுகுண்டு எல்லாத்தையும் விட பெரிய பவர்ஃபுல்லான ஒரு சக்தி. நம் மூலாதாரத்தில் ஒரு புள்ளியிலே படுத்துக்க பாம்பு மாதிரி சுருண்டு கிடக்கிறது. அதான் பாம்பாட்டி சித்திரன் ஒருத்தர் பாடினாரே, நாதர்முடி மேலே இருக்கு நல்ல பாம்பே என்று எழுப்பினார். அவர் பாம்பாட்டினவர் இல்லை, இந்த பாம்பாட்டினவர். சுருண்டு போய் கிடக்குதான். உன்னுடைய ஆத்ம சக்தியினாலே தட்டி 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 கொண்டிருப்பாயானால் அந்த குண்டலினி மெல்ல மெல்ல எழும்பும். எழும்பி ஒவ்வொரு பகுதியாக தாண்டி கொண்டு வரும், ஆதாரங்களாக தாண்டி கொண்டு வரும். இதில் என்ன கஷ்டம் என்றால் 2 ஆதாரம் தாண்டது வரைக்கும் கஷ்டம் என்றால் அதை எழும்பிட்டு பிறகு அடங்கிப்போம். காமமாக அதுகளால் வெளிப்பட்டு அதை அடங்கிப்போம். அப்போ அதை அதுக்கு 2 மேலே இந்த குண்டலினியை ஒரு வீச்சில் எழுப்பிட்டோம்னு வையுங்க, எழுப்பிட்டால் பிறகு இறங்காது. அது பிறகு மேலே போகமே தவிர கீழே வராது. மேலே போக்க காட்டுற சக்தி இல்லாதவன் அது மேலேயும் போக பண்ண முடியாமல் கீழேயும் உறக்க முடியாமல் தத்தளித்து பைத்தியக்காரனாகிடுவான். அதான் குண்டலினியோடு விளையாடப்படாதுங்கிறது. குண்டலினி சக்தி 2 மேலே போயிட்டதுன்றா பிறகு இறங்காது. 6 மேலே போனால் தான் அது அமைதியுறும், நடுவில் நின்றால் லூஸ் ஆக்கிடும்.
இது பல பேருக்கு தெரியுதில்லை. அப்போ குண்டலினி சக்தியை மெல்ல 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 கிளப்பி அந்த மூலாதாரத்திலிருந்து கிளப்பி இந்த ரெண்டு ஆதாரம் கடத்தி கொண்டு வர வேணும். அது கொண்டு வரைக்க சங்கிலி பின்னல் போல சக்தி ரூபமாக பின்னல் இருக்கிறது. இது மேலே வரைக்கும் இந்த பின்னல் விலகி கொடுக்க வேணும். அது சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், பிரம்ம மண்டலம் என்று மண்டலம் வச்சுருக்கார். அப்படியே போய் தாண்டி 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 சரியான டைமில் போச்சுதா, மூளையில் இந்த நடு உச்சியில் இந்த குழந்தை பிள்ளைகள் பிறந்த உடனே இதில் தொட்டவொன்னே சாஃப்டாக ஒரு இடம் இருக்கு பாருங்க, துடிக்குமே அந்த இடம். அந்த ஞானிகளுக்கு பழையபடி அந்த குழந்தை பிள்ளைகளுக்கு துடிக்கிற மாதிரி வந்துருமா, அந்த இடம் வெடித்து உயிர் போய் அதோட சேரும். சேர்ந்தால் அவன் சீவன் முத்தன். அவர்களைத்தான் சமாதி வைக்க வேணும் என்று விதி. ஏனென்றால் அந்த அந்த 12 அங்குலத்துக்கு மேலே அவன்கிட்ட அந்த சிவசக்தி கூடி போய் நிற்கும். அந்த இடத்துல இவனை வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு லிங்கத்தை வச்சுட்டு அந்த லிங்கத்துக்கு இருக்கிற பவர் வேறு எந்த லிங்கத்துக்கும் கிடையாது. அதான் சித்தர் சமாதியை தேடி தேடி கும்பிட்றார்கள். 12 அங்குலத்துக்கு மேலே சித்தர் உடம்பை வச்சு அதுக்கு மேலே லிங்கம் வச்சுட வேணும். இப்போ சும்மா கண்டவனையும் வச்சு நான் சமாதி வைக்கிறேன் சமாதி வைக்கிறேன்றான். தாதினங்கள் வந்த பிறகு ஒரு முறை வந்தது, அவர் பெரிய சாமின்னு சொல்லி சொல்லி பழகி அவர் சித்தராகாத பட்சத்தில் அவருக்கு உச்சி வடித்து உயிர் போகாது. அதுக்காக என்னது உயிர் போனோன்னே இந்த கொடுவா கத்தி எடுத்து உச்சியில் குத்திடுவானான். இந்த சீடப்பிள்ளை நான் பொய்யா சொல்லலை, உண்மையாக சொல்கிறேன், அவருக்கு உச்சியால் தான் உயிர் போச்சுன்றானான். அப்போது இந்த உடம்பு உயிருக்காகி உயிரை காக்கிற இறைவனுக்கு 4 அவத்தைகள், அதாவது 4 நிலைகள், உயிருக்கு 18 அவத்தைகள். இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்குள்ளே ரகசியமான விஷயங்கள் இன்னும் பல உண்டு. இதுக்கு மேலே சொன்னால் நீ உங்களுக்கு நான் குண்டலினியை கிளப்பி விடுவேன், பிறகு இறங்க முடியாமல் வேதனைப்படுவீர்கள் என்றபடியால் உயிரும் ஆன்மாவும் என்கின்ற உயிரும் இறையும் உயிரும் என்ற நிலையிலே இந்த நிலை வேறுபாடுகளை எல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். இவை எல்லாம் எங்களுடைய கோயிலிலே குறியீடுகளாக வைக்கப்பட்டிருக்கின்றன. இது தெரியாமல் அதை கும்பிட்டு பிரயோசனம் இல்லை. கும்பிட்டு மெல்ல மெல்ல இவற்றை தெரிந்து கொள்வதுதான் நம் சைவத்தின் பேறு என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.